இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஜல நீப்பு பலலம்பூர் புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஒரே குழு ஒரே பார்வை ஒரே குறிக்கோள் திசைகள் வழங்கும் ஐந்து மணி செய்திகள் யுபிஎஸ்ஆர் தேர்வு இவ்வாண்டு முதல் முற்றாக அகற்றப்படுகிறது தொடக்கப் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசாங்க மதிப்பீட்டு சோதனையான யுபிஎஸ்ஆர் தேர்வு இவ்வாண்டு முதல் முற்றாக அகற்றப்படுகிறது அதே வேளையில் இடைநிலைப் பள்ளியில் மூன்றாம் படிவ மாணவர்களுக்கான பிடி த்ரீ சோதனை இவ்வாண்டு ரத்து செய்யப்படுவதாக கல்வி அமைச்சர் டாக்டர் டாக்டர் ஹர்சி ஜூடின் அறிவித்துள்ளார் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் புத்ராஜயாவில் நடத்திய சிறப்பு செய்தியாளர்கள் கூட்டத்தில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் தொடக்கப் பள்ளிகளில் யூ தேர்வுக்கு பதிலாக இவ்வாண்டு முதல் ஆறாம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி அளவிலான மதிப்பீட்டு அடைவு நிலை வழி அவர்களின் கல்வித்தரம் மதிப்பீடு செய்யப்படும் என்று அமைச்சர் விளக்கினார் தொடக்க பள்ளிகளில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கேபிஎஸ்ஆர் எனும் ஒருங்கிணைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஆறு ஆண்டு கால பாடமுறைக்கு ஏற்ப கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு யூபிஎஸ்ஆர் தேர்வு தொடக்க பள்ளிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது முன்னதாக தொடக்க பள்ளிகளில் அமலில் இருந்து வந்த ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசாங்க தேர்வுக்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்ட யூபிஎஸ்ஆர் தேர்வு கல்வி அமைச்சின் கல்விக் கொள்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு மாற்றங்களை கண்டு ஆறு பாடங்களுக்கான தேர்வு முறை பின்னர் உயர்ந்துள்ளது கல்வி அமைச்சரின் இன்றைய புதிய அறிவிப்பின்படி யூ தேர்வு முப்பத்தி இரண்டு ஆண்டு காலத்திற்கு பின்னர் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது மலேசிய கல்வி முறையில் நீண்ட காலம் அமலில் இருந்த ஒரு முக்கிய தேர்வாக யுபிஎஸ்ஆர் கருதப்பட்டுள்ளது தவிர மூன்றாம் படிவ மாணவர்களுக்கான பிடி சோதனை இவ்வாண்டு ரத்து செய்யப்படுவதற்கு முக்கிய காரணம் கொரோனா பரவல் காரணமாக பள்ளி நாட்கள் குறைந்துள்ளது என்று அமைச்சர் ராட்சி விளக்கமளித்துள்ளார் விளக்கமளித்துள்ளார் பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் முன்கள பணியாளர்கள் வரிசையில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் வேளையில் பத்திரிகையாளர்களுக்கு அடுத்த மே மாதம் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடன் இன்று அறிவித்துள்ளார் கொரோனா தடுப்பூசி திட்டத்தில் நாட்டில் ஆயிரத்தி ஐநூறு பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் சம்பந்தப்பட்டுள்ளதாக கைரி குறிப்பிட்டார் பத்திரிகையாளர்களின் பெயர் பட்டியலை என்யூஜே எனப்படும் தேசிய பத்திரிகையாளர் சங்கத்திடமும் சபா சரவா பத்திரிகையாளர் சங்கத்திடமும் சுகாதாரத்துறை அமைச்சர் தத்துசரி ஆதா பாபாவும் தாமும் பெற்றிருப்பதாக கொரோனா தடுப்பூசி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளரான கைரி ஜபாலுடீன் தெரிவித்தார் பிணங்கில் மரம் விழுந்து காரோட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து மாநிலத்தில் சாலையோரங்களில் நடவு செய்யப்பட்டுள்ள மரங்கள் மத்தியில் நடைபாதைகள் அமைக்கப்பட்டிருக்கும் முறையை மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்று தாவரவியலாளர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நடைபாதைகளுக்கு வழிவிடும் வகையில் மரங்களை சுற்றியும் காங்கிரீட் போடப்பட்டுள்ளதால் மரங்களின் வேர்கள் பூமியில் ஆழமாக இறங்க முடியாமல் அவை எந்த நேரத்திலும் வெடித்துச் சிதறும் வெடிகுண்டுகளைப் போல சாயும் அபாயம் இருக்கின்றன இது பாதசாரிகளுக்கும் வாகன போட்டிகளுக்கும் பெரும் மிரட்டலாகும் என்று பினங் தாவரவியல் பூங்காவின் மேற்பார்வையாளர் ஷா லெங்வான் தெரிவித்துள்ளார் நேற்று காலை ஒன்பது மணி அளவில் பெய்த கனத்த மழையின் காரணமாக பினங் ஜலான் பேராக் சாலையோரத்தில் உள்ள ஒரு பெரிய அங் மரம் வேரோடு பெயர்த்து கொண்டு ஒரு காரின் கூரையில் விழுந்ததில் ஐம்பத்தி மூன்று வயது காரோட்டி கொல்லப்பட்டுள்ளார் இதுகுறித்து கருத்துரைத்த தாவரவியல் துறையில் நிபுணத்துவம் பெற்றவரான ஷா லெங் நகர சாலைகளை அலங்கரிப்பதற்கு பெரிய மற்றும் பழைய மரங்கள் பெயர்க்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டு நடவு செய்யப்படுவதால் அந்த மரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மரங்களின் வேர்கள் ஆழமாக பாய்வதற்கு போதுமான இடைவெளி இல்லாமல் இருக்கின்றன என்று அந்த தாவரவியலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொரோனா பரவல் காரணமாக நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் மேலும் பதிமூன்று பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன இன்று புதன்கிழமை வரை பனிரெண்டு பள்ளிகளும் நாளை வியாழக்கிழமை ஒரு பள்ளியும் மூடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நெகிரி செம்பிலான் மாநில முதலீடு தொழில்துறை மற்றும் கல்வித்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ டாக்டர் முகமது ரஃபி அப்துல் மாலிக் தெரிவித்துள்ளார் ஸ்ரம்பான் கான்வென்ட் தொடக்க தமிழ் பள்ளியும் நீலாய் தமிழ் பள்ளியும் மூடப்பட்டுள்ள பள்ளிகளில் அடங்கும் சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் கொரோனா சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவர் ஆசிரியர் மற்றும் பணியாளர்களை தனிமைப்படுத்துவதற்கும் பள்ளிகளை கிருமி நாசினியை கொண்டு சுத்தம் செய்வதற்கும் ஏதுவாக இந்த பதிமூன்று பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளதாக டாக்டர் முகமது ரஃபி தெரிவித்துள்ளார் நாட்டின் எல்லைகள் இப்போதைக்கு திறக்கப்படாது என்று பிரதமர் தர்ஷி மொஹீன் யாசின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஒரு குறுகிய காலத்தில் நாட்டின் எல்லைகளை திறப்பதற்கு அரசாங்கம் நோக்கம் கொண்டிருக்கவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதற்கும் மக்களின் நடமாட்டத்தை சுலபமாக்குவதற்கும் நாட்டின் எல்லைகள் திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் தொடர்ந்து விடுக்கப்பட்டு வந்த போதிலும் இப்போதைக்கு எல்லைகளை திறக்கும் முடிவை அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை என்று முகிதீன் விளக்கினார் ஜஹூரில் உள்ள தமது கம்பீர் சட்டமன்ற தொகுதியில் நோன்பு பெருநாள் அன்பளிப்பு வழங்கும் நிகழ்வில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மொஹிதீன் இதனை தெரிவித்தார் மேலும் எல்லைகள் விரைவில் திறக்கப்பட்டாலும் அல்லது நீண்ட காலம் திறக்கப்படாமல் இருந்தாலும் பிரச்சினை இருக்கிறது என்பதால் அதனை பல்வேறு கோணங்களில் ஆராய வேண்டியுள்ளது என்றும் அவர் கூறினார் லட்சக்கணக்கான நேயர்கள் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில் வெளிநாட்டு ஆடவர்களை மணந்து கொண்டு வெளிநாட்டிலேயே குழந்தைகளை பிரசவித்த ஆறு மலேசிய பெண்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு மலேசியர்களைப் போல குடியுரிமை அந்தஸ்து உட்பட அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரி கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர் எனினும் அந்த ஆறு மலேசிய பெண்களின் கோரிக்கை மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று மலேசிய அரசாங்கம் எதிர்மனு ஒன்றை இன்று தாக்கல் செய்துள்ளது வெளிநாட்டு ஆடவர்களை திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் வாழ்க்கை கொண்டு குழந்தைகளை வெளிநாட்டிலேயே பிரசவித்த மலேசிய பெண்களுக்கு அத்தகைய சலுகையை வழங்க முடியாது என்று மலேசிய அரசாங்கம் தமது எதிர்மனுவில் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு பெண்களை மணந்து கொண்டுள்ள மலேசிய ஆண்கள் மட்டுமே தங்கள் பிள்ளைகளுக்கு அத்தகைய தகுதியை பெறுவதற்கு விண்ணப்பிக்க முடியுமே தவிர வெளிநாட்டு ஆண்களை திருமணம் செய்து கொண்டுள்ள மலேசிய பெண்களுக்கு அல்ல என்று கூட்டரசு அரசாங்க முதுநிலை வழக்கறிஞர் அகமது ஹனீர் ஹம்பாலி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள எதிர்மனுவில் குறிப்பிட்டுள்ளார் தங்களுக்கான உரிமைகள் யாவை என்பதை தெரியாமலேயே நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கும் அந்த அறுவரின் விண்ணப்பங்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் வரும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள சாலைகளில் போலீசாரின் சாலை தடுப்பு சோதனைகள் கடுமையாக்கப்படும் என்று போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் தெரிவித்துள்ளார் பெருநாளை கருத்தில் கொண்டு மக்கள் குறுக்கு பாதைகள் வாயிலாக மாநிலம் விட்டு மாநிலம் கடந்து விடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு பிரதான சாலைகள் குறிப்பாக டோல் சாவடிகள் பகுதிகளிலும் இதர பழைய சாலைகளிலும் போலீசாரின் தடுப்பு சோதனைகள் கடுமையாக்கப்படும் என்று ஐஜிபி அறிவித்துள்ளார் தவிர நோன்பு பெருநாளையொட்டி கடமையில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக அனைத்து போலீசாரின் விடுமுறைகளும் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமது காதலியை பதினான்கு வயது இளைஞன் மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் சென்றார் என்பதற்காக அந்த இளைஞரை ஆடவர் ஒருவர் தனது ஏழு சகாக்களை கொண்டு சரமாரியாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் போலீசார் பத்து இளைஞர்களை கைது செய்துள்ளனர் கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் பேராக் கம்போங் காஜாவில் கால்பந்தாட்ட மீனி அரங்கத்திற்கு அருகில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பான வீடியோ காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன எதிர்த்து தாக்குவதற்கு சக்தி இல்லாமல் இருக்கும் அந்த இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வீடியோ காணொலியை தொடர்ந்து பதிமூன்றுக்கும் பதினெட்டுக்கும் இடைப்பட்ட வயதுடைய பத்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பேராக் மாநில குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் தலைவர் அனுவார் உஸ்மான் தெரிவித்துள்ளார் பொறாமையின் காரணமாக ஏற்பட்ட இந்த சம்பவத்தை போலீசார் பகடிவதை சட்டத்தின் கீழ் விசாரணை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் சபா தாவா சுங்கை பிராந்தியான் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தபோது காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஒரு வயது இளைஞரை முதலை விழுந்து இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது நேற்று இரவு ஏழு முப்பது மணியளவில் காணாமல் போன அஸ்வியான்சியா அம்புங் என்ற அந்த இளைஞரை தேடும் பணியில் தீயணைப்பு மீட்பு படையினர் மற்றும் பொது தற்காப்பு படையினர் அந்த ஆற்றில் தீவிரமாக தேடி வருகின்றனர் இன்று மாலை மூன்று மணி வரை அந்த ஆடவரின் உடல் கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த ஆடவரை முதலை விழுங்கியிருக்கலாம் என்பதற்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கியிருப்பதாக மீட்புப் பணிக்குழுவிற்கு தலைமை ஏற்றுள்ள பேச்சாளர் தெரிவித்தார் முதலையால் அடித்து இழுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் அந்த ஆடவரின் உடல் ஆற்றோர சகதிக்குள் செருகப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது கோலாலம்பூர் சிகாம்பூர் பென்தேங் இரண்டு பகுதியில் உள்ள நீர்த்தேக்க குளத்தில் ஆடவர் ஒருவரின் சடலம் மிதப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இன்று காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து தீயணைப்பு படையினரின் உதவியுடன் அந்த ஆடவர் சடலம் மீட்கப்பட்டதாக செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் பே எங்லாய் தெரிவித்தார் உயர்தர காலனையுடன் மிக நேர்த்தியாக உடை அணிந்த அந்த ஆடவரின் அடையாளம் காண இயலவில்லை நீர்த்தேக்க அணைக்கட்டின் பகுதியில் சடலம் சிக்கிக் கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார் ஆடவரின் உடல் மருத்துவ பரிசோதனைக்காக தற்போது கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக பே எங்லாய் தெரிவித்துள்ளார் இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஜலான் கோலாலம்பூர் புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஒரே குழு ஒரே பார்வை ஒரே குறிக்கோள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்